கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஒரு நாயை வாங்கி கூண்டில் அடைச்சி வளர்க்குறோன்ட்டு. கிரேட்டுன்றது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் தான், அதுக்குள்ளே வந்து பெர்மனெண்ட்டாக அவங்கள வச்சு வளர்க்க முடியாது. ரெண்டாவது, கேஜுக்குள்ளே உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்படி 6 to 8 months உண்டான பப்பிக்கு இந்த சைஸ் ஆஃப் கிரேட் வந்து போதும். ஸோ இது வந்து ஒரு 3 months ஓல்டு பப்பி, இவன் வந்து கம்ஃபர்டபுளாக இப்போ உட்காந்துருக்கான். பட் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, பெட்டிங் போடுவீங்க. ஆக்சுவலி பெட்டிங் போடக்கூடாது சைபர்னஸ்கிக்கு. என்ன ரீசன்னா, அவங்க கோல்டு கிளைமேட்டில் வர டாக்ஸ்னால நம்ம ப்ராப்பரான ஏர் கண்டிஷன் கொடுத்தா ஒண்டி தான் பெட்டிங் போடணும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். நான் கிளைமென் நவீன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். போன வீடியோவில் ஒரு சைபர்னஸ்கி பப்பி ஒரு ப்ரீடர்கிட்டேருந்து வாங்கின பிறகோ இல்லை வாங்கிறதுக்கு முன்னாடியோ அதுங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம நேரடியாக போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அதில் கிரேட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கிரேட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஒரு சைபர்னஸ்கி பப்பிக்கு கிரேட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். பட் கிரேட் ட்ரைனிங்கில் டிஸ்அட்வான்டேஜை விட அட்வான்டேஜ் தான் அதிகம். இப்போ நம்ம வந்து ஒரு கிரேட் ட்ரைனிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு கிரேட் ட்ரைனிங்கில் என்ன அட்வான்டேஜஸ்னா, பப்பிக்கு அது வந்து ஒரு ஹோம் மாதிரி. இப்போ அந்த இடத்துல தான் அது படுக்கணும், அந்த இடத்துல தான் அது தூங்கணுன்றதை அது தெரிஞ்சுக்கும். ஒரு மொத்த வீட்டில் விட்டிங்கன்னா, ஒரு புது இடத்துல கொண்டு போனாலும் அது ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு கிரேட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அவாய்ட் ஆகும். நான் வந்து என்னோடய டாகை கட்டி போடுறேன், அதுவும் வந்து அந்த இடத்த டெரிட்டோரி தானே. இந்த டாகை கட்டி போடுறதால என்ன பிரச்சனை அப்படின்னா, பப்பியோட நெக் பார்ட்டில் ஹேர் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் வந்து பப்பி திரும்பிச்சோ இல்லை வேகமாக இழுக்கிறதோ ஒரு இன்ஜுரி, போன் இன்ஜுரி ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் நிறைய பெட்ஹோமில் பார்க்குறேன், பப்பியை கட்டி போடும் போது பின்னாடி ரெண்டு காலும் வீக்கராக இருக்குது. ஏன்னா அந்த பப்பி வந்து பின்னாடி ரெண்டு காலும் இப்படி நீந்தி நீந்தி, தட் இஸ் முன்னாடி வர்றதுக்கு தள்ளி 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 அதோட பேக் லெக்ஸ் ரொம்ப வீக் ஆகுது. ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு கிரேட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, பப்பிக்கு பாட்டி அண்ட் பி ட்ரைனிங், தட் இஸ் பாத்ரூமுக்கு கொண்டு போகிற ட்ரைனிங். கிரேட்குள்ளே வச்சு வளர்த்திங்கன்னா அந்த பப்பியோட பவுல் சிஸ்டம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அவங்களால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிகாஸ் அவங்க படுக்கிற இடத்த அவங்க அழுக்கப்பட மாட்டாங்க. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம எப்பப்போல்லாம் வாக்கிங் கொண்டு போகணும்னு நினைக்கமோ அந்த பப்பியை உடனே திறந்து அந்த அது வந்து எங்கே பாத்ரூம் போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டேன்னு நினச்சிக்கிங்கன்னா அந்த இடத்துல அது பாத்ரூம் போயிடும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரீட்டோ இல்லை ஒரு ஹாப்பி மீலோ இல்லை ஏதோ ஒரு பேம்பரிங்கோ கொடுத்தீங்கன்னா அது வந்து அது நல்ல விஷயம்னு எடுத்துக்கும். அடுத்து இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சைபீரியன் ஹஸ்கிக்கு சூவிங் ஹேபிட் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிரேட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம எப்பயுமே பெட்டை வந்து கையிலே வச்சுருக்க முடியாது. ஸோ நிறைய டைம் நம்ம அவுட் சைடு ஒர்க்குக்கு வெளியில் போவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஹஸ்கிஸ் போர் ஆகிடும். வீட்டில் இருக்க பொருளை நிறைய டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பொருள் டேமேஜ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, பட் பொருள் டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, ஒரு சில பொருள் வந்து ஹசார்டஸ், லைக் இவங்களுக்கு ஃபேட்டலாகவும் போய் முடியலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கிரேட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஆல்ரெடி கிரேட்டில் இவங்க பழக்கப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா பப்பியை கிரேட்குள்ளே விட்டு சேஃபாக லாக் பண்ணிவிட்டு போயிடலாம். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பியை வந்து ட்ராவலிங் டைமில், இல்லை நம்ம வெளியில் போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், போர்டிங்கில் விடுறோம், இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் விடுறோம், ஸோ அந்த மாதிரி டைமில் கிரேட் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிரேட்டோட கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு புது என்வரன்மெண்ட்டில் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, இல்லை ஒரு ஆன்சைட்டி க்ரியேட் ஆகாது. பப்பி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்மளை பிரிஞ்சு இருந்தாலும் அது வந்து அவங்களோட ஹோமில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா கிரேட்டை வந்து அவங்க ஒரு ஹோமாகவே பார்ப்பாங்க. ஸோ அந்த கிரேட்டோட எங்கள் இடத்துக்கு போனாலுமே அந்த கிரேட்குள்ளே போய் அவங்க படுத்துப்பாங்க. இப்போ கிரேட்டோட அட்வான்டேஜஸை பார்த்துட்டேன். இப்போ ஒரு கிரேட்டில் போடுறதால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்துடலாம். முதல் விஷயம், நிறைய பேர் என்னென்னா கிரேட்டில் போட்டுட்டு கிரேட்லேயே வளர்த்துறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, பிகாஸ் ஏன்னா கிரேட்லேயே எப்பயுமே வளர்த்திங்கன்னா ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடும். பப்பீஸோட க்ரோத்தும் அடிப்படும். 24 hours உள்ளே இருந்தாங்கன்னா, ஏன்னா ஓடி ஆடி விளையாடலைன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக க்ரோத் கிடைக்காது. ரெண்டாவது, அவங்களோட போன்ஸ் எல்லாம் சரியாக வளராது. ஸோ அதனால் வந்து கிரேட்குள்ளே எந்த நேரமும் பப்பி இருக்கக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் எப்படின்னா, கிரேட்குள்ளே இருக்கும்போது கிரேட்டோட பேஸ் வந்து ஃபேர்மாக இல்லைன்னா பப்பீஸ்க்கு போன் அண்ட் ஜாயின் ப்ராப்ளம் வரும். பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த பப்பீஸோட கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி வந்து என்ன பிரச்சனை ஆகிடும்னா அது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடும். அதே மாதிரி பாஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும், இந்த மாதிரி விரிஞ்சு போயிடும். நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி ஹஸ்கீஸோட பாஸ் வந்து இன்டாக்டாக இப்படி இருக்கணும், லைக் இப்படி இருக்கணும். ஆனால் இந்த கிரேட்டில் போடுறதால இந்த விரல்களுக்கு நடுவில் கேப் விழுந்துடும், இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் அது பேர் வெப் ஃபுட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பப்பியை ப்ராப்பராக எக்ஸசைஸ் கொடுத்துட்டு, இல்லை காலையில் ஈவினிங் நல்லா விளையாட விட்டுட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு கூட நல்லா சோஷியலைஸ் பண்ணுறதுக்குண்டான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேட்டில் போட்டிங்கன்னா ஒரு பப்பி ஹெல்த்தியாக இருப்பாங்க. பட் இந்த டிஸ்அட்வான்டேஜஸை கம்பேர் பண்ணும் போது கிரேட் ட்ரைனிங்கில் அட்வான்டேஜஸ் தான் அதிகம். மற்ற ப்ரீடை பற்றி நான் பெருசாக சொல்ல வரல, பட் சைபர்னஸ்கி பொறுத்த வரைக்கும் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் டாக். ஸோ கிரேட் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரக்ஷன்லேருந்தும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் டேமேஜ் ஆகிறதுலேருந்தும் கண்டிப்பாக காப்பாற்றலாம். இது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வாரத்துக்கு ஒரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.